குஜராத்தில் பாஜகவுக்கு காங்கிரஸ் கடுமையான நெருக்கடி கொடுத்ததாக ராகுல் காந்தியை சிவசேனா கட்சி புகழ்ந்துள்ளது. குஜராத்தில் தொடக்கத்தில் முன்னிலை வகித்த பாஜக போக போக காங்கிரசுடன் சமநிலைக்கு வந்து போட்டி போட்டது. ஒரு கட்டத்தில் காங்கிரஸ் பாஜகவை முந்தியது, இதனால் பெரும் எதிர்பார்ப்பு எழுந்தது. இருப்பினும் இரு மாநிலங்களிலும் பாஜக வெற்றி உறுதி செய்யப்பட்டது. குஜராத் மற்றும் ஹிமாச்சலில் ஆட்சி அமைக்க உள்ள பாஜகவுக்கு அக்கட்சித் தலைவர்கள் மற்றும் கூட்டணி கட்சிகள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் பாஜக கூட்டணி கட்சியான சிவசேனா காங்கிரஸ் கடுமையான போட்டி கொடுத்ததாக அக்கட்சியின் தலைவர் ராகுல் காந்தியை புகழ்ந்துள்ளது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே 47 வயதான அமைதி எம்பி, பழமையான ஒரு கட்டத்தில் பெருமை மிகுந்த பழமையான ஒரு கட்சியின் நெருக்கடியில் தள்ளினார் என்று புகழாரம் சூட்டினார். சிவசேனாவின் பிரச்சார பீரங்கியான சாம்னா நாளிதழ் ராகுல் காந்திக்கு வாழ்த்து தெரிவித்து தலையங்கம் வெளியிட்டுள்ளது. அதில் ஒரு நெருக்கடியான கட்டத்தில் ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றுள்ளார் என்று கூறப்பட்டுள்ளது. அவருக்கு வாழ்த்து தெரிவிப்பதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றும் அந்த தலையங்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கும் சிவசேனா எதிர்க்கட்சியான காங்கிரஸை புகழ்ந்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. Thank you.